வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வேலையில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்ம என்ன ரெசிபி பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மசாலாவோட ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இது வந்து பிரியாணி மசாலா. பிரியாணிக்கு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணியும் பிரியாணி செய்யலாம், இல்லை மசாலா இல்லாமல் ப்ளெயினாகவும் செய்யலாம். ஸோ இப்போ மசாலா தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்றது வந்து சொல்கிறேன். முதல்ல நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே மசாலா தேவையில்லை. இதுக்கு மேலே ரொம்ப மசாலா போட்டேன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் ரொம்ப டாமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரியாணியோட ஆக்சுவல் டேஸ்ட் வந்து கிடைக்காது. இப்போ பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஹோல் மசாலா தான் போடுவோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணு தான் நான் போடுவேன். இது வந்து முழுசாக தான் போடுவேன். இதுக்கு மேலே நான் எந்த ஒரு மசாலா பவுடரும் ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஆனால் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் தேவை அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மசாலா பொடியை வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய அளவை நான் வந்து சொல்லிடுறேன். முதல்ல இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏலக்காய் வந்து 75 கிராம் இருக்கணும், கிராம்பு வந்து 50 கிராம் இல்லை 40 கிராம் கூட எடுத்துக்கலாம். கிராம்பு ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துரும் கிராம்பு நிறைய போட்டால். அதனால் இது மூணு மாத்திரம் போட்டு நம்ம வந்து மசாலா வந்து அரைக்கலாம். இப்போது இந்த மாதிரி கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஈஸியாக நான் மெஷர்மெண்ட்காக சொல்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா அரைச்சி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக மசாலா வச்சுட்டோன்னா அதனுடைய வாசனைலாம் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மசாலா போட்டு கூட வேஸ்ட்டு தான். இப்போ இந்த கப்பு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் பட்டை எடுத்திங்கன்னா 1/4 கப்பு ஏலக்காய் எடுக்கணும், அதுக்கு 1/2 கப்பு கிராம்பு எடுக்கணும். இதுதான் வந்து கப்போடைய மெஷர்மெண்ட். இப்போ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மசாலா போதும், ரொம்ப பொடி வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மந்த்லி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி எந்த கப்போடைய மெஷர்மெண்ட் இது தான், இந்த மாதிரி எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம், சின்ன கப்பும் எடுத்துக்கலாம், பெரிய கப்பும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். சூடானோன்னே இந்த எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, லைட்டாக சூடேறினா போதும். அதனால் கருகாமல் பார்த்துக்கணும். அதனால் பக்கத்துலேயே இருந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் வருது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறம் இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு, ரொம்ப நல்ல மணமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு மேலே ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அதனுடைய ஃப்ளேவர் வேணும், டேஸ்ட் வேணும்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் பிரியாணிக்கான மசாலா. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. உங்களுக்கு நல்லா வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கணும், நல்ல மசாலா ஸ்மெல் இருக்கணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியை தவிர வேறு எந்த நீங்கள் டிஷ் பண்ணுறீங்க, ஏதாவது நான்வெஜ்ஜோ இல்லை எதில் நீங்கள் சேர்க்கணுன்னா கூட இதை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே ரொம்ப சேர்த்துற வேணாம், ஏன்னா ரொம்ப மசாலா ஸ்மெல் டாமினேட் பண்ணிடும். அதனால் 1 ஸ்பூன் வந்து போதுமானது. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ.